இனிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்க எல்லாரையும் இன்னைக்கு தலையான ஏழு நற்பண்புகளில் முதன்மையான முக்கியமான நற்பண்பான சுறுசுறுப்பு என்கிற நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் நைட்டு பூரா மீனே கிடைக்காம பேதுருவும் அந்திரையாவும் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. அந்த நேரத்துல இயேசு வந்து, அட கொஞ்சம் சுறுசுறுப்பா உங்களுடைய வலைகளை ஆழ்கடல்ல போடுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் சுறுசுறுப்பா அவங்களுடைய வேலையை செய்யறாங்க. வலை நிறைய மீன் அவங்களுக்கு கிடைக்குது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேதுருவை மனுஷனை பிடிக்கிறவரா மாத்திட்டாரு. ஹலோ ஹலோ, நில்லுங்க நில்லுங்க, எங்க போறீங்க? கொஞ்சம் பொறுங்களே, படபடப்பா பரபரப்பா வேலை பார்க்கறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இந்த 25 நிமிஷம் நம்ம எப்படி சுறுசுறுப்பா இருக்கணும்னு கத்துத்தர இந்த நிகழ்ச்சிய கொஞ்சம் சுறுசுறுப்பா பாருங்களே. கடவுள் நமக்கு நிறைய தாளந்து கொடுத்திருக்காரு. திறமை, வாய்ப்பு, இதுதாங்க அந்த தாளந்தோட ரெண்டு பக்கம். சில நேரம் திறமை இருந்தும் வாய்ப்புகளை உருவாக்காம நேரத்தை வீணடிக்கிறோம். பல நேரம் வாய்ப்பு கிடைச்சும் நம்ம கிட்ட இருக்கிற திறமைய பயன்படுத்தாம விட்டுடுறோம். இந்த குடும்பமும் அப்படிதாங்க. இவங்க நம்ம கதையில வர மொத கதாநாயகி. படிக்கிற வயசுல சுறுசுறுப்பு இல்லாம நீங்களே பாருங்களே. சந்தியா, ஏய் சந்தியா, எந்திரடி சந்தியா, எந்திரி. 5 மினிட்ஸ் மா, எந்திரிச்சு போய் பிரஷ் பண்ணு எந்திரி. எந்திரிச்சு போய் பிரஷ் பண்ணு எந்திரி. பசிக்குது, சாப்பாடு எங்க, சீக்கிரம் எடுத்துடுவாங்க. இங்கேயும் வந்து சோம்பேறித்தனமா டேபிள்ல படுத்துக்கிட்டே இரு. எந்திரிச்சு உட்கார். இன்னைக்கு என்ன ஆர்டர் பண்ணலாம்? ஓகே, இதை பண்ணிடலாம். மா பசிக்குதுமா, சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வாமா. இவ்வளோ நேரம் சும்மாவா இருந்தேன், இப்போதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இரு வந்துடும். கொஞ்சம் சாப்பாடு வரதுக்குள்ள இந்த மனுஷனுக்கு ஏன் தான் இவ்வளவு அவசரமோ? ஆர்டர் பண்ணி வேற இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். அட போமா, இதுக்கு மேல நல்லா பொறுமையா இருக்க முடியாது. எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, நான் கிளம்புறேன். சரி போடி, நான் சாப்பாடு வந்ததும் உன்னை கூப்பிடுறேன். ஐயோ தூக்குதுமா வருது, என்ன செய்யறதுன்னே தெரியல. ஷோ சப்பா, இவங்க வேற தொண தொணனு ஹோம் ஒர்க் அது இதுன்ட்டுங்கா. எஸ் மிஸ். புஷ்பா. எஸ் மிஸ். சந்தியா. எஸ் மிஸ். கையில் கிடச்சா அவனை கொல்லாமல் விட மாட்டேன். நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுற வேண்டியதுதான்.
பர்த்டே பர்ட்டில உனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ வரலையா? அட போடி, நான் வேற இப்போதான் உட்காந்து சீரியஸாக படிக்கிறேன், எங்கள் அம்மாலாம் விட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக உனக்கு பர்த்டே மெசேஜ் போட்டுட்டேன், அதை பார்த்துக்கோ. ஓகே, நான் வைக்கிறேன், பாய். அம்மா டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்பா மொபைலில் பேசிக்கிட்டு இருக்காரு, நம்ம ஜாலியாக விளையாடலாம். வீட்டு வேலை செய்யறதுன்னா பாவக்காய் சாப்பிடுற மாதிரி எல்லாமே ரெடிமேடா கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. மேரி, மேரி, டேய் யாருப்பா இது? மேரி, நான் ஜோஸ்பின் வந்திருக்கேன். ஏய் இரு இரு, நான் வந்துட்டேன். ஏய் ஜோஸ்பின், வா 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 வா, உள்ள வா, உள்ள வா, ரொம்ப நாள் ஆச்சு, உள்ள வா, உள்ள வா. ஆமாடி மேரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நம்மளுக்கு என்னத்த, வேலைக்கு போக வர அப்படியே போல போய்கிட்டு இருக்கு. ஆமா, இன்னைக்கு என்னதான் சமைச்சேன்? ஓ, காலையிலேருந்து அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், என்னடா சமைக்கலான்னு. கரெக்டாக அதே டயத்துக்கு தான் நீ வந்திருக்க, பார்த்துக்கோ. என்னது, யோசிச்சியா? ஐயோ, நம்மளுக்கு யோசிச்சாலே ஆகாது. இல்லை சமையல் வேறையா? சமையலாம் நம்மளுக்கு செட்டாகவே செட் ஆகாது. அதனால தான் இப்போ வரும்போது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்லேயும் வீட்டுக்காரர் காலையிலே வேலைக்கு போயிட்டாரு, பாப்பாவும் ஆன்லைன் கிளாஸில் உள்ளே போய் உக்காண்டா. பேசாமல் நானும் இன்னைக்கு ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சிட்டே தான் இருக்கேன். நீயும் கரெக்டாக அதே சொல்கிற பார்த்துக்கோ. ஆமாம், நீ எப்போ போய் இந்த மளிகை ஜாமான்லாம் வாங்க போகிற? அதுவா, எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்காரு, அவர் எப்போ ஃப்ரீ ஆகிறாரோ அப்போ தான் அவரை கூட்டிகிட்டு அந்த தேர்மூட்டி இருக்குல்ல அங்கே போயிட்டு அண்ணாச்சி கடையில் போய் பலசரக்கு வாங்கிட்டு, அங்கே தான் எல்லா கடையும் இருக்குல்ல, எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடையில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலான்னு இருக்கேன். ஐயோ, என்னடி இப்படி சொல்கிற? நம்ம குன்னன் சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ எல்லாத்தையும் ஆஃபரில் போட்டிருக்காங்க, நம்ம எதுக்காகவும் எங்கேயும் போய் அலைய வேண்டியதே இல்லை. அப்புறம் நல்லா ஏசி காற்றுல சொகுசாக போய் எல்லா பொருளையும் ஒரே இடத்துல வாங்கிட்டு வந்துடலாம். யார் இந்த வெயிலெல்லாம் போய் அலைஞ்சு வாங்குறது? எனக்கெல்லாம் இந்த வெயில் வேர்வையெல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காதுப்பா. ஓ அப்படியா, சரி சரி. என்ன, ரேட்டு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பொருள் அப்பப்போ கொஞ்சம் பழசாக இருக்கும், அவ்வளோதான். அப்போ இந்த காய்கறிகளை மட்டும் வந்து இந்த உழவர் சந்தையில் வாங்கிக்கலாம்ல? அட கூறுகட்டவளே, கடை முழுக்க ஏசியாக இருக்கும்போது அவங்க வாங்கி வைக்கிற காய்கறி மட்டும் எப்படி பழசாக இருக்கும்? உழவர் சந்தையில் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இங்கே 24x7 காய்கறி இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன, கொஞ்சம் பழசாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும்ப்பா. அப்போ சூப்பர்ப்பா, இப்போ நானும் இனிமேல் ஜாமான் எல்லாத்தையும் இங்கேயே வந்து வாங்கிக்கிறேன். சரி, ஓகேடி, நானும் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்புறேன், பாய். பத்திரமாரு, சரி பார்த்து போயிட்டு வா, சரியா? ஓகேப்பா, பாய் தங்கம். எப்படி இவ்வளோ துணி வந்துச்சு? கையில் தோப்போமா வாஷிங் மிஷினில் தோப்போமா? வாஷிங் மிஷினில் போட்டுடலாம். அப்பாடா, எப்படியும் இந்த துவைச்சு முடிக்க ஒரு மணி நேரமாவது ஆகும், நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்டாவது எடுக்கலாம். இது வாங்கின சிக்கன் பிரியாணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இருக்குல்ல, இதை இன்னைக்கு சாப்பிட்றலாம். ஸ்வீட் பாக்ஸ் வேறு இருக்குது, ஐஸ்கிரீம் வேறு இருக்கே. ஐயோ, இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, சரி இதை இன்னைக்கு முடிச்சிட வேண்டிதான். என்ன மேரியம்மா, எப்படி இருக்கீங்க?
ஏதோ இருக்கேன் டாக்டர். ஏதோ இருக்கீங்களா? ஏன் இப்படி ரொம்ப சலிப்பா சொல்றீங்க? ரொம்ப நல்லா இருந்தா நான் ஏன் டாக்டர் இங்க வரேன்? ரொம்ப நாளாவே நெஞ்சு வலியாவே இருந்துச்சு, ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து டெஸ்ட்லாம் எடுக்க சொன்னாங்க, பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்திருக்கேன். என்னன்னு பார்த்து சொல்லுங்க. பார்த்துருவோம். என்ன மரியமா, கொரோனா வந்ததுலேருந்தே உங்கள் உடம்புல கொழுப்பு சத்து ரொம்ப அதிகமாகிருச்சு. ஐயோ, என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம்மா, அதோட சேர்த்து மாரடைப்புக்குரிய அறிகுறியும் இருக்குது. ஹார்ட் அட்டாக்கா? என்ன டாக்டர் சொல்கிறீங்க? சரியாக நீங்கள் ஒழுங்காக உடற்பயிற்சி செய்யாததும் துரித உணவு சாப்பிட்றதும் தான் இதுக்கு காரணம். அதனால் மாத்திரை எழுதி தர்றேன், இது ரெகுலராக சாப்பிடுங்க. அதனால் ஒன்றும் பயம் இருக்காது, ரெகுலராக சாப்பிடுங்க, சரியாயும். சரிங்களா? ஆ சரி. என்ன மரியமா, கொரோனா வந்ததுலேருந்தே உங்கள் உடம்புல கொழுப்பு சத்து ரொம்ப அதிகமாயிருச்சே, அதோட சேர்த்து மாரடைப்புக்குரிய அறிகுறியும் இருக்குது. ஐயா தாங்க அந்த சுறுசுறுப்பு இல்லாத குடும்பத்தோட தலைவர். லேட் ஆயிருச்சே, என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. ஹாய், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ஆமா, அவர் வந்துட்டாரா? இன்னும் அவர் வரல சார், நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? இல்லைன்னா அந்த மனுஷங்கிட்ட இன்னைக்கும் திட்டு வாங்க வேண்டியதுதான். சரிங்க சார், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்? என்ன வழக்கம் போல் என் ஒய்ஃப் லேட்டாக தான் எந்திரிச்சா, வழக்கம் போல் ஆன்லைனில் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டா, நான் சாப்பிடாமலே வந்துட்டேன். உங்கள் வீட்லையும் அப்படி தானா சார்? ரொம்ப கஷ்டம் சார். சரி சரி, இங்கே வேறு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், அதுக்கு வேறு எதாவது சொல்ல போகிறாங்க, வாங்க உள்ள வேலையை பார்ப்போம். ஆமாம் ஆமாம் ஆமாம். என்னப்பா சார், மேனேஜர் சார் ஃபைல கொடுத்துட்டு இருக்காரு சார். நேத்துக்குள்ள ஃபைல நிறைய இருக்கேப்பா, நான் எப்படி பாக்குறது சார்? சீக்கிரம் முடிச்சு விடு சார், அவர் வேற கா கான் கத்திக்கிட்டே இருக்காரு சார். என்னைக்கு பார்த்து என்னைக்கு முடிக்கிறது? அவன் வாட்டுக்கு குமிச்சுக்கிட்டே போறாங்க. நேத்துக்குள்ள ஃபைல இவ்வளவு இருக்கு. காலங்காலத்தில் என்ன இந்த மனுஷன் எப்படி தூங்கிட்டு இருக்காரு சார்? சார், மேனேஜர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்கீங்க. மேனேஜர் பார்த்துட்டாரா? ஐயோ, Thank you.
இந்தா சஸ்பெண்டட். வீட்டுக்கு போ சார். ஒரு தடவை சார், ப்ளீஸ் சார். வீட்டுக்கு போயா? சோமேறலுக்குலாம் இங்கே வேலை கிடையாது. வீட்டுக்கு போயா? நாம் இல்லை, நாம் இல்லாமல் கடவுளால் முடியாது என்று புனித அகஸ்தினார் சொன்னது போல, நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட மனநிலை கொண்டிருந்தாலும் சுறுசுறுப்பும் கடவுளும் நம்ம கூட இருந்தா இந்த உலகத்துல நம்மால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றத சொல்றதுதான் இந்த வெற்றிக்கு பின்னால். சாதனை குழந்தைகளாய் சுறுசுறுப்பின் அடையாளமாய் திகழும் இவர்கள் யார்? தேவி 2015 அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சலில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக்கில் 1000 ரோலர் ஸ்கேட்டிங்கில் வெள்ளிப்பதக்கம், அதே ஒலிம்பிக்கில் 300 ரோலர் ஸ்கேட்டிங்கில் வெள்ளிப்பதக்கம் பெற்று இந்திய தாய் திருநாட்டிற்கு பெருமையை பெற்றுக் கொடுத்தவர்தான் இந்த சுறுசுறுப்பின் சிகரம் தேவி. அத்தோடு நில்லாமல் மாநிலங்களுக்கு இடையிலான விளையாட்டு போட்டிகளில் 2016 எரிபந்து போட்டியில் தங்கப்பதக்கமும், 2017 எரிபந்து போட்டியில் தங்கப்பதக்கமும், 2018 100 ஓட்டப்பந்தயத்திலும் நீளம் தாண்டுதலிலும் வெள்ளிப்பதக்கம் பெற்று தமிழகத்திற்கும் மதுரை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்தவர்தான் நம் தேவி அவர்கள். இவரை போன்றே அபுதாபியில் 2019 நடந்த பாரா ஒலிம்பிக்கில் 100 ரோலர் ஸ்கேட்டிங்கில் வெள்ளிப்பதக்கம் பெற்று இந்திய திருநாட்டிற்கு பெருமை சேர்த்து கொடுத்தவர்தான் நம் ஹானா. மாநிலங்களுக்கு இடையேயான போட்டிகளில் 2017 ராஜஸ்தானில் நடைபெற்ற டேபிள் டென்னிஸ் போட்டியில் தங்கப்பதக்கமும், 2017 300 ரோலர் ஸ்கேட்டிங்கில் வெள்ளிப்பதக்கமும் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார். அது மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் நடைபெற்ற த்ரோபால், ஷார்ட்புட், டிஸ்கஸ் த்ரோ மற்றும் ஜாவ்லின் த்ரோ போன்ற போட்டிகளில் பல்வேறு விதமான பரிசுகளை பெற்று மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தவர்தான் நம் ஹானா. விடாமுயற்சி, மன உறுதி மற்றும் சுறுசுறுப்பின் சிகரமாய் அறியப்படும் இவர்கள் இருவரும் மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி குழந்தைகள். இந்த சிறப்பு கல்வியின் முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் வந்து ஒரு வயது வந்த உடனே இண்டிபெண்ட்டாக இருக்கணும், தன்னிச்சையாக செயல்படணும் அப்படின்றது முக்கிய நோக்கம். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் ட்ரைனிங் கொடுக்கறது இல்லாமல் ஹாஸ்டல்லையும் அவங்க தன்னையே சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும், பொது இடங்கள் குறிப்பாக அவங்க தங்குற இடம், விளையாடுற இடம், சாப்பிட்ற இடம் எல்லாத்தையுமே சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுப்போம். அந்த ட்ரைனிங்கில் வந்து தேவி வந்து சீக்கிரம் பிக்கப் பண்ணிக்குவாள். பிக்கப் பண்ணிவிட்டு தான் மட்டும் அந்த வேலையை வந்து கரெக்டாக செய்யாமல் தன்னோட இருக்கிற பிள்ளைகள், மற்ற பிள்ளைகளும் தன்னுடைய சிறு வயதில் இருப்பாங்களே அந்த பிள்ளைங்களுக்கு கரெக்டான ட்ரைனிங், தன்னைத்தானே பராமரிச்சுக்கிறதுக்கான அந்த ட்ரைனிங்கை அவளுக்கு சொல்லி கொடுப்பாள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயிங் கொடுத்தோம்னா அந்த ட்ராயிங்கில் உள்ளது அப்படியே ஆப்டாக வரைவா, அந்த கலரிங் சூஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும். எப்போ ஒரு ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாள். தேவினாவே ஒரு தேனி தான், தேவின் கூட்ட தேனி போல் ஓடியாந்து நிற்பாள். எந்த ஹாஸ்டலில் என்ன வேலை கொடுத்தாலும் அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு, ப்ரேயர்லேருந்து அந்த சாப்பிட்ற நேரத்துக்கு விளையாடுற நேரத்துக்கு எல்லாமே கரெக்டாக, அவன் மட்டும் இல்லை ஹாஸ்டலில் இருக்கிற மற்ற பிள்ளைங்களையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வர்றது அந்த நல்ல ஒரு ஹேபிட் அவள்கிட்ட இருக்குது. தேவி 5/3/2004 பெற்றோரால் கைவிடப்பட்ட நிலையில் திருச்சியில் உள்ள புனித அன்னாள் சபை அருட்சகோதரிகளால் நடத்தப்படும் பாலர் சபை இல்லத்தில் வளர்ந்து வந்தார். திருச்சி மல்லிகைபுரம் தனியார் துவக்கப்பள்ளியில் பயிலும் போது இவர் சுறுசுறுப்பின்றி கல்வியில் ஆர்வமில்லாமல் எப்போதும் சோர்வாகவே காணப்பட்டதால் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார். பொது பார்வைக்கு சராசரியான குழந்தையாக தென்பட்டாலும் மனநல மருத்துவர்களால் இவர் ஒரு மாற்றுத்திறனாளி, அதாவது MR சைல்டு என அடையாளம் காட்டப்பட்டார். அதன் பின்பு 8/7/2012 மதுரையில் உள்ள திருச்சி தூய அன்னாள் சபை சகோதரிகள் நடத்தி வரும் அன்பகம் என்னும் சிறப்பு பள்ளியில் இவரை சேர்த்தனர். பல்வேறு விதமான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டதன் பயனாக தேவி சுறுசுறுப்பான மனநிலையும் அதீத தன்னம்பிக்கையும் கொண்ட குழந்தையாக உருவெடுத்தார்.
அதன் விளைவு கல்வியிலும் விளையாட்டுகளிலும் நடனமாடுதலிலும் மிகுந்த ஆர்வம் உள்ளவராக தன்னை தகவமைத்துக் கொண்டார். இவரை போன்றே ஹானாவும். ஹேனா அப்படின்னாவே எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அவள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா லெவலில் உலக அளவில் போய் விளையாடி இருக்கிறனால எங்கே போனாலும் ஹேனா அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அன்பகம் அப்படின்னா ஹேனாவா ஹேனாவா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து எல்லாத்தையும் ஈஸியாக பழகிற அந்த நல்ல குணம், ஹெல்ப்பிங் டெண்டன்சி இருக்கும். யார் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்களோ அந்த பிள்ளைங்களை வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இயல்பு வந்து அவள்கிட்ட இருக்குது. எப்போவுமே ஆக்டிவாக தான் இருப்பாள். அவள் நடக்கிறது ஓடுறது எல்லாமே வந்து ஒரு அவளை பார்த்தாவே மற்றவங்களுக்கு வந்து ஒரு துடிப்பாக இருக்கணும், நம்மளும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்றது வந்து மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் எப்போவுமே இருப்பாள். 10/10/2002 பெற்றோர்களால் கைவிடப்பட்டு மதுரை பொன்மேனியில் உள்ள இன்ஃபென்டா ஹோமில் வளர்ந்து வந்தார். 8ஆம் வகுப்பு பயிலும் போது பிற குழந்தைகளை விட படிப்பில் ஆர்வம் குறைந்தவராகவும் சுறுசுறுப்பு அற்றவராகவும் காணப்பட்டார். மனநல மருத்துவர்களின் பரிசோதனையின் பயனாக ஹானா ஒரு மாற்றுத்திறனாளி என்பதை கண்டறிந்தனர். அதன்பின் மதுரை அன்பகம் சிறப்பு பள்ளியில் சேர்த்தனர். பல்வேறு விதமான பயிற்சிகளுக்கு பின் ஹானாவிடையே ஏற்பட்ட சுறுசுறுப்பு மற்றும் தன்னம்பிக்கை இவரில் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த மாற்றமே மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருப்பினும் டேபிள் டென்னிஸில் தமிழகத்திற்கு தங்கம் பெற்றுத்தரும் அளவிற்கு இவரை உயர்த்தியது. ஒவ்வொரு செயலிலும் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் விடாமுயற்சியும் மன உறுதியும் சுறுசுறுப்பும் பெற்றிருக்க வேண்டும் என்ற விவேகானந்தரின் வார்த்தைகளுக்கு ஏற்ப மிகுந்த தன்னம்பிக்கையோடு சுறுசுறுப்பின் சிகரங்களாய் திகழும் தேவியும் ஹானாவும் நிஜ வாழ்வின் நம்பிக்கை நட்சத்திரங்களே, சுறுசுறுப்பின் உதாரணங்களே. மாதா தொலைக்காட்சியின் வழியாக மாற்றுத்திறன் குழந்தைகளுடைய நிகழ்ச்சியை கண்டுகளிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். சிறப்பாக குறிப்பாக எங்கள் பிள்ளைகளிடம் காணப்பட்ட சுறுசுறுப்பும் விடாமுயற்சியும் தொலைநோக்கு பார்வையும் தான் அவர்களை இந்த வெற்றிக்கு இட்டு சென்றது. இவ்வளவு வெற்றியை பெற்று சுறுசுறுப்போடும் விடாமுயற்சியோடும் வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றார்கள் என்றால் இந்நிகழ்ச்சியை கண்டுகளிக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய எதிர்காலத்திலும் சிறப்பான வெற்றிகளையும் அடைய வேண்டும் என்று மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். சுறுசுறுப்பாக இருக்கவனுக்கு வாழ்க்கையில் இன்னும் அதிகமாகவும், சுறுசுறுப்பே இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கவன்கிட்ட இருந்து உள்ளதும் எடுக்கப்படுவதற்கான உளவியல் ரீதியான காரணங்கள் என்ன என்பதை பற்றி மதுரையிலேயே சிறப்பு பெற்ற மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் லியோட்ஸ் அவர்கள் நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே இருக்கார். வாங்க நம்ம கேட்கலாம். உளவியல் ரீதியாக நம்ம பார்க்கும்போது மனச்சோர்வு, மனப்பதட்டம், மன அழுத்தம் இந்த மாதிரி நோய்கள் இருக்கும்போது சுறுசுறுப்பு இல்லாமல் போகலாம். ஒரு மனச்சோர்வு மன அழுத்தங்கள்லாம் வரும்போது எந்த ஒரு விஷயத்துலேயும் நமக்கு நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேலை செய்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நெகட்டிவான சிந்தனைகள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது சிலருக்கு சுறுசுறுப்பின்மை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்மளை நாமே சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நல்ல தூக்கம், 6-8 மணி நேரம் தூக்கம் ஒரு மனிதனுக்கு மிக அவசியம். அதே மாதிரி காலையில் எந்த உடனே சூரியனை பார்க்கணும். அந்த சூரியன் தான் நம்மளோட சர்க்காடியன் ரிதம்னு சொல்கிற இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே அந்த சூரிய வெளிச்சம் தான். ஒரு பிரிஸ்கான எக்ஸசைஸ், ஒரு 1/2 மணி நேரம் சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் 7:30 மணிக்கு எந்திக்கிறீங்களா, 7:30 to 8 ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு பிரைட் லைட்டில் சந்திக்கணும், அது பார்க்கணும். பார்த்துட்டா தான் அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கொடுக்கும். அதே மாதிரி பிளென்டி ஆஃப் வாட்டர், நிறையா தண்ணி குடிக்கணும். ஒரு மனிதன் 80 கிலோ இருந்தால் கட்டாயம் ஒரு நாளைக்கு 10-12 டம்ளர் தண்ணி குடிக்கணும். வாட்டர்ஸ் த எலிக்சர் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அதே நேரங்களில் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதை எக்காரணத்தை கொண்டும் அதிலெல்லாம் வெஞ்சர் பண்ணக்கூடாது. அப்போ மன ரீதியாக நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கான என்ன வழிமுறைகள்னு பார்த்தோம்னா, என்றைக்கும் பாசிட்டிவான சிந்தனைகள், நமக்கு நாமே வந்து ஒரு பாசிட்டிவான டாக் கொடுக்கணும். என்னால் முடியும், என்னால் இது செய்ய முடியும்.
நம்மள நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரே ஹோப் அண்ட் பிலீவ் இன் யுவர் ப்ரேயர்ஸ் மிராக்கிள்ஸ் வில் ஹேப்பன் சொல்லுவாங்க. நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அந்த ப்ரேயர் மேலே மொதல் நம்ம நம்பிக்கை வைக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதில்ல. சில நேரங்களில் இந்த மனச்சோர்வு மனப்பதட்டங்கள் வரும்போது நம்மளோட சிந்தனைகள் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு மருத்துவ ரீதியான ஹெல்ப் தேவைப்படும். இந்த ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் மிக மிக முக்கியம். நமக்கு சிந்தனைகள் ஒரு மாதிரி நெகட்டிவாக வரும்போது, நமக்கு சில விஷயங்கள் டவுட்டாக இருக்கும்போது யார்கிட்டையாவது ஷேர் பண்ணணும். அது நமக்கு சில நேரங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நிறைய நேரங்களில் நம்ம நினைப்போம் எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு. பட் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணும்போது தெரியும் அவங்க இதே மாதிரி பிரச்சனை சந்திச்சிருக்காங்க, இது மாதிரி ஒரு சூழலை சந்திச்சிருக்காங்க, இதிலிருந்து கடந்து வந்திருக்காங்கங்கிற ஒரு ஆறுதலும் சப்போர்ட்டும் கிடைக்கும்போது அது நமக்கு நிறையா மாற்றங்களை உண்டு பண்ணி நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கும். அதே மாதிரி அந்த ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிற உத்வேகம், நடந்துக்கிட்டே இருந்தால் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அந்த இலக்கில் போய் சேருவோம். அதுக்கு நமக்கு தேவை அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட். பவர் நாப்ஸ்ன்னு சொல்கிற ஒரு விஷயந்தான் இந்த சோர்வாக இருக்கிறதுக்கு உடனடி தீர்வு. அதாவது நீங்கள் சோர்வாக இருக்கீங்க, அந்த நாள் உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னா ஒரு 10 to 20 minutes ஒரு சின்ன தூக்கம் போட்டிங்கன்னா சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணி உங்களை நீங்களே இது பண்ணால் தான் உங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா 4 விதமான சுறுசுறுப்பை நம்ம கடைபிடிக்கணும். வறுமையில் பிறருக்கு உதவக்கூடிய சுறுசுறுப்பான மனம், தோல்வியில் விடாமுயற்சி என்ற சுறுசுறுப்பு, செல்வத்தில் எளிமை என்ற சுறுசுறுப்பு, உயர் பதவியில் பணிவாக நடந்து கொள்ளும் சுறுசுறுப்பு. இந்த 4 நம்ம கூட இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே சுறுசுறுப்பான வெற்றி தான். என்ன மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்குள்ளேயும் ஒரு விதமான சுறுசுறுப்பையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தியிருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் வேறொரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.